அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். ப்ரோபயாட்டிக்ஸ் குடலுக்கு உள்ள இருக்கிற நுண்ணுயிரிகள் நம்ம ஜீரணத்துக்கு எவ்வளோ முக்கியம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு முன்னாடி ஒரு பதிவில் விரிவாக சொல்லிட்டேங்க. அதனுடைய தொடர்ச்சியாக ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட், மலம் மாற்றும் சிகிச்சை. மலம் அப்படின்னு சொன்னோடனையும் பல பேர் வந்து கேட்ட உடனே முகம் சுழிச்சிருப்பீங்க, ஒரு சிலர் ஊ வ அப்படின்லாம் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க. இது ஒரு உயிர்காக்கும் சிகிச்சை முறைங்க. இந்த மலமாற்றும் சிகிச்சை எந்த நோய் இருக்கிறவங்களுக்கு பயன் தரும், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் இந்த டாபிக் எனக்குமே வந்து ரொம்ப புதுசு தாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது டாக்டர் ஆபி பிலிப்ஸ் சார்கிட்ட இருந்து தான். அவர்கிட்ட உடனே வந்து நான் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணேன், சார் இதை நான் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி யூடியூப்பில் போடட்டுமா அப்படின்னு. அவரும் வந்து உடனே தாராளமாக போடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அவருக்கு என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் மலம் மாற்றும் சிகிச்சை ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. 1700 வருடத்துக்கு முன்னாடி 4ஆம் நூற்றாண்டில் சைனாவை சார்ந்த ஜிஹாங் அப்படின்ற ஒரு பாரம்பரிய வைத்தியருங்க. அவருக்கு வந்து தொடர்ந்து குழந்தைகள் வந்து வந்துட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு கண்டினியூஸாக வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன மருந்து கொடுத்தாலும் நிற்கவே இல்லை. உடனே இவர் எல்லோ சூப் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தீர்ந்தது. அந்த எல்லோ சூப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னாங்க, ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைகளினுடைய மலத்தை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை கொஞ்சம் பொடி பொடியாக செய்து இந்த எல்லோ சூப் ஒரு சுடுதண்ணீரில் போட்டு டைரெக்டாக அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகிருது. ஃபஸ்ட்டு டாக்குமெண்டட் ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் ஜிஹாங் அவருடையது தான். 2ஆம் உலகப்போர் சமயத்துலேங்க ஜெர்மானிய சோல்ஜர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கேம்பில் பலருக்கும் வந்து வயிற்றுப்போக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, என்ன மாத்திரைகள் கொடுத்தும் வந்து சரியாகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒட்டகத்தினுடைய மலத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவர்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை நின்று போகுது. ஸோ 2வது டாக்குமெண்டட் ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் இதுதான். 3வதாக 1958 பென் ஐஸ்மேன் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாருங்க. என்னென்னா ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பல ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தேவைப்படுது, கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம்னே தெரியல அவருக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக எனிமா முறையில் ஆசான வாய்ப்பகுதியில் மூலியமாக இன்னொரு பேஷண்ட் நார்மலாக இருக்கிற பேஷண்ட்டினுடைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த மலத்தை எடுத்து எனிமா மூலியமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை நின்று போயிடுது. ஸோ இது 3வதாக ஒரு ஆர்டிக்கலில் பப்ளிஷ் பண்ண இந்த ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் பற்றினது. 1978 மேலே பல ஆர்டிக்கல்ஸ் வந்து இந்த ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சமயத்தில் தான் கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியாங்க, இது பல ஆன்டிபயோட்டிக்ஸ், நம்ம ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து நம்ம கொடுக்குற மருந்து தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா மட்டும் பல ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிராக எதிர்வினை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து காண்பிக்குதுங்க. ஸோ என்ன தான் பல ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும் இந்த பாக்டீரியானால் ஏற்படுற வயிற்றுப்போக்கு வந்து குறையவே இல்லை, தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடலில் பல மெம்பரேன்ஸை வந்து இது ஃபால்ஸ் மெம்பரேன்ஸை உருவாக்குது. இது குடலுக்குள்ளே திட்டு திட்டாக இது உருவாக்குவதனால இந்த பேஷண்ட்டுக்கு வயிற்றுப்போக்கோடு சேர்ந்து இந்த ரத்தமும் வந்து ரொம்பவே கசிஞ்சிட்ருக்கு, என்ன மருந்து கொடுத்தாலும் குணமே ஆகலை. அந்த சமயத்தில் தான் இந்த ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் நார்மலாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டினுடைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த ஸ்டூல் சாம்பிள் மலத்தை எடுத்து இவங்க கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் எனிமா மூலியமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரியாயிட்டு வருது. கிட்டத்தட்ட 95% வந்து முழுவதுமாக ஆன்டிபயோட்டிக்னுடைய யூஸ் இல்லாமல் இந்த மலமாற்றும் சிகிச்சை வந்து பயனளிச்சிருக்கு அப்படின்னு 98 மேலே வந்த ஆர்டிக்கல்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 பெல்ஜியத்தை சார்ந்த வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, எண்டோஸ்கோப்பி மூலியமாக இதற்கு முன்னாடி எல்லாமே வந்து எனிமாவாகட்டும் இல்லை பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சூப் மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது ஃபஸ்ட்டு முறையாக வந்து என்ன பண்ணுறாங்க, எண்டோஸ்கோப்பி மூலியமாக டைரெக்டாக குடலில் நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. இது மூலியமாகவும் வந்து அதிகளவு வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குதுன்னு ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. மலம் மாற்றும் சிகிச்சை எப்படி வேலை செய்யுது, நம்ம குடலில் நுண்ணுயிர்கள் இருக்குங்க, அது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். இதில் அதிகளவும் வந்து நமக்கு நல்லது விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் தான் அதிகமாக இருக்குங்க.
இந்த நுண்ணுயிரிகள் இருக்கும்போது கெட்டது விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இதனால் ஆதிக்கம் செலுத்த முடியாது. என்னதான் இது நம்ம குடலில் இருந்தாலும் இதனால் ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்த முடியாதுங்க. ஆனால் ஒரு சில சமயம் நமக்கு ஃபுட் பாய்சனிங் ஏற்படுது, இல்லை வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக்ஸ், நம்ம இன்ஃபெக்ஷனால் ஏற்படுற வயிற்றுப்போக்குக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கலாம், அதனால் கெடுதல் இல்லை. ஆனால் அதிக நாள் எடுக்கிறது, முறையான மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் தேவைக்கு அதிகமாக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகுங்க, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரியாது, இந்த குடலில் இருக்கிற இந்த நுண்ணுயிரி வந்து நல்லது, இந்த நுண்ணுயிரி வந்து கெடுதல் அப்படின்னு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பிரித்து பார்க்காது, எல்லா நுண்ணுயிரிகளையும் வந்து இது அழிச்சிடும். ஆனால் ஒரு சில நுண்ணுயிரிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிராக ரெசிஸ்டன்ஸை உருவாக்கும். அப்படி ரெசிஸ்டன்ஸாக உருவாகிற இந்த நுண்ணுயிரிகள் நம்ம குடலுக்கு கேடு விளைவிக்கும். குறிப்பாக என்ன பண்ணுவோம், கேஸ் ப்ளோட்டிங் சென்சேஷன் உருவாக்கும், அதிகளவு வந்து கேஸை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். பல பேர்த்துக்கு வந்து இந்த சென்சேஷன் இருக்கும், சார் நான் வந்து கம்மியாக தான் சார் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு வயிறு வந்து உப்புன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு, சார் எனக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து வேறு கடையை மாற்றி சாப்பிட்டா கூட எனக்கு வந்து வயிற்றுப்போக்கு கண்டினியூஸாக ஏற்படுது சார், லேசாக காரமாக சாப்பிட்டா கூட இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னாங்க அந்த நுண்ணுயிரிகள் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ இந்த தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா நார்மலாக நல்லது விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் வந்து குறைவாக தான் இருக்குங்க. அதை ரீப்ளேஸ் செய்வது தான் இந்த ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் மலமாற்றும் சிகிச்சையினுடைய வேலை. சரி சார், இந்த மலமாற்றும் சிகிச்சை யாருக்கு வந்து பயன் தரும்? ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் லிவர் ஃபெயிலியர், மதுபானம் அதிகமாக எடுக்கிற காரணத்தினால கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு. நார்மலாக நம்ம உடம்புல மெட்டபாலிசம், அது மட்டும் இல்லாமல் டீடாக்சிஃபிகேஷன், நம்ம சாப்பிட்ற உணவு மருந்து இதிலிருந்து இருக்கிற டாக்ஸின்ஸை எடுத்துட்டு நமக்கு தேவையான நல்ல சத்துக்களை மட்டும் நம்ம ரத்தத்தில் அனுப்புறது தான் கல்லீரலினுடைய ரொம்ப முக்கியமான வேலைங்க. அது பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்தில் தேவைக்கு அதிகமாக நச்சு பொருட்கள் தங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நச்சு பொருட்கள் நம்ம மூளையை பாதித்து ஹெப்பாட்டிக் என்கப்புலோபதி அப்படின்ற ரொம்பவே சீரியஸான பிரச்சனையை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த ஹெப்பாட்டிக் என்கப்புலோபதி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குடல் பகுதியில் இருக்கிற நுண்ணுயிரிகள் அமோனியா அப்படின்ற இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நச்சு பொருட்களை உருவாக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த அமோனியா இன்னுமே வந்து நம்ம மூளையை டேமேஜ் பண்ணும். அப்படியே இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் மலமாற்றும் சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னாங்க, அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமையே அவங்களுடைய வாழ்நாளை 3 மாதத்தில் இருந்து 1 வருஷமாக அதிகரிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் டயரியா. நான் முன்ன சொல்லியிருந்த மாதிரி அந்த கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில் ஏற்படுத்துகிற சூடோ மெம்பரேனஸ் என்ட்ரோகோலைட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பாக்டீரியாக்களால் ஏற்படுற டயரியா, மெயினாக வந்து என்னென்னாங்க, நம்ம நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிராக இந்த பாக்டீரியாக்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் உருவாயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன தான் வந்து இன்னுமே புதுசு புதுசாக மருந்து கொடுத்தாலும் இன்னும் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் டெவலப் பண்ணுமே தவிர, அதை தவிர்க்கறக்கு ஆக இந்த மலமாற்றம் சிகிச்சை செய்யும்போது இதில் இருக்கிற நுண்ணுயிரிகள் அந்த பாக்டீரியாவினுடைய வேலையை வந்து செய்ய விடாமல் செய்யும், இல்லைனா அந்த பாக்டீரியாவை வந்து உற்பத்தி ஆவதை வந்து குறைச்சிருங்க. ஸோ இந்த ஃபீக்கல் மைக்ரோபியல் டிரான்ஸ்பிளான்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டயரியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.